வணக்கம். பல கமெண்ட்ஸ்லேயும் சரி ஃபோன்லேயும் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கேள்விக்கு என்னென்னா, எந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அதுதான் முக்கியம். அதாவது தி பெஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிஏ படிக்கிறீங்க, இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க, பிபிஏவோ பிகாமோ, அதுக்கப்புறம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெரி குட். எப்போ ஆரம்பிக்கணும்னா அப்போயே ஆரம்பிக்கிறோம். எம்பிஏ படிக்கிறீங்கன்னா ப்ராஜெக்ட் டைம்லேயும் ஆரம்பிக்கிறோம், பிபிஏ படிக்கிறீங்களா ஃபைனல் செமஸ்டரில் ஆரம்பிங்க, ஒரு ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரியிலையோ கம்பெனிலையோ ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க. ஒரு வாரம் போனால் கூட போகலாம், அந்த அவுட் சைட் எக்ஸ்போஷர் போயிடும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜெம் அண்ட் ஜுவல்லரி, லெதர், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபார்மா, அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், மெரைன் ப்ராடக்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பட் நீங்கள் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் அந்த ப்ராடக்டை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஏதோ ஒரு நாளில் ரெண்டு நாள்லாம் நமக்கு அந்த ஒரு ஐடியாலாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட் இருக்கா, ரெண்டாவது அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, இந்தியாவில் பண்ணால் எந்தெந்த ஊரில் பண்ணுறோம், குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வேணும் ஒரு தடவை போய் பாருங்கள். யூ ஹவ் டு டெவலப் ஐடியாஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் எங்கே இருக்காங்க, இப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருப்பாங்க, ஃபியோ மாதிரி ஆர்கனைசேஷன் இருப்பாங்க, கவுன்சிலில் இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்னு இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு உண்டு. நிச்சயமாக எல்லாருமே இளைஞர்கள் அப்படின்னா ஒரு வரவேற்பு உண்டு, அதை பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுமான்னு அப்படி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அவங்க உங்களோட சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் நிறைய நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருந்தால், நான் பார்ட் டைமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா எக்ஸ்போர்ட்டராக இருக்கவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் நான் மெயில்ஸ் அனுப்பி கொடுக்குறேன், நான் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் ஆஃபர் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு அவங்க வந்து உதவி இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன் இஸ் வெரி ஈஸி. உங்களால் வந்து அந்த ஒரு நாலேஜ் இருந்தால் போகிறோம், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களை நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதில் நிறைய பேர் அடிக்கடி நான் தான் எங்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னா, பணம் ஒரு தடையே கிடையாது, ஊக்கம்தான் தடை. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாம் தானாக வரும். ஆனால் இதில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைசி கேம். நீங்கள் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ, 10,000 ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு காமன் ஐட்டம் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் அதே பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு வழி கிடைக்கும். அது தகுந்த மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட வருவாங்க, அது தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அந்த ஒரு ஆக்கம் ஊக்கம் ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஜெயிக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற டைம் ரொம்ப நல்ல டைம், எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ.